ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகி பித்தன், உங்கள் வராகி பித்தன். இப்போ நம்ம வீடியோ போல் எதை பற்றி பார்க்குறோன்னு அப்படின்னா, ஒரு சக்தி வாய்ந்த மிக எளிமையான ஒரு வசிய மந்திரம். இந்த வசிய மந்திரத்தை வச்சு கணவன் மனைவி வசியம் பண்ணலாம், காதலன் காதலியை வச்சு வசியம் பண்ணலாம், அது மாதிரி பிரிஞ்சு போனவங்களை வசியம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம். இந்த வசிய மந்திரம் வந்து எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். பௌர்ணமி அப்படின்னா வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி அன்னைக்கு இரவில் செய்யுங்க, அது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவில் செய்யுங்க. பகலில் வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பழிக்காது. மாந்திரியத்தை பொறுத்த வரையும் நீங்கள் பகலில் எக்காரணம் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பழிக்க பிடிக்காது. இரவில் செய்கிறது மட்டும்தான் அந்த மாந்திரிகம் முழுமையாக பழிக்கும். ஏன்னா எங்களோட அனுபவமுறை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கனால சொல்ல வரேன். ஏன்னா இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இதை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு குருமார்களாக தேடி தேடி நான் கண்டுபிடிச்சி நான் ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். எங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது, குருமார்களை சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைகள் இருக்குது. அதனால் நாங்கள் அதை சொல்கிறோம். ஏன்னா இந்த கலை வந்து அழியக்கூடாது, ஒரு அற்புதமான கலை மாந்திரிகம். அதனால தான் இது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பூஜை வந்து இரவில் பண்ணுங்கள், பகலில் பண்ணாதீங்க. இப்போ இந்த வசிய மந்திரத்தை பார்க்கலாம், பாருங்கள் வீடியோ காட்டுறேன். இதுதான் இந்த வசிய மந்திரம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வசிய மந்திரத்துக்கு வந்து மேலே இருக்கிற பாருங்கள். இந்த வசிய மந்திரம் இதுதான் இந்த வசிய மந்திரம். நான் வசிய மந்திரத்தை காட்டுறேன், இந்த பாருங்க, நல்லா பாருங்கள். இதுதான் இந்த வசிய மந்திரம். இந்த வசிய மந்திரத்தை வந்து என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்துங்க, படித்து சொல்கிறேன். அறிவோ ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் ஷவ்வும் வசிய வசிய இன்னார் இன்னார் மாகன் இன்னார் 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 வசிய வசிய ஸ்வாகா. இதுதான் இதுக்குள்ள மந்திரம். அறிவோம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் ஷவ்வும் வசிய வசிய இன்னார் இன்னார் மகன் இன்னார் பேர் இன்னார் இன்னார் அந்த பேரை சேர்த்துக்கணும். இன்னார் யார் வசியம் பண்ணுறீங்க, இன்னார் மகன் போட்டிருக்கீங்க, யாரை வசியம் பண்ண அந்த பேர் வேணும். இன்னார் இன்னார் வசிய வசிய ஸ்வாகா. இதுதான் இதுக்குள்ள வசிய மந்திரத்துக்கு உள்ள அர்த்தம். இந்த வசிய மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு 1008 உரு கொடுக்கணும். கண்டிப்பாக உரு கொடுக்காமல் வேலை செய்யாது. ஒரு 1008 உரு கொடுங்க. 1008 உரு கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு எந்திரத்தில் ஒரு எந்திரம் செப்பு தேடு, ரெண்டுக்கு ரெண்டோ மூணுக்கு மூணோ உங்களோட சௌரியம், அதை எடுத்து இந்த மந்திரத்தை எழுதி அது கீழே யார் பேரை யார் வசியம் பண்ணணுமோ அவங்க பேரை எழுதி அதை சுருட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ருத்ரபூமியிலேயோ அப்படி இல்லைன்னா பன்னி மரம் அப்படி இல்லைன்னா பன்னி மரம் எல்லா இடத்துல இருக்குது. அப்படி இல்லைன்னா கேட்டிங்கன்னா வில்வ மரம் எல்லோருக்கும் தெரியும், ஈஸியாக தெரியும். வில்வ மரம் அப்படின்னா வன்னி மரம் இதில் கொண்டு, இல்லைன்னா அரச மரம் இதில் வந்து சுருட்டி கொண்டு வேறு பகுதியில் வடக்கு போகிற வேறு பகுதியில் கட்டிடணும். கட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிக எளிமையாக வசியமாயிடுவாங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. உங்களை இந்த நீங்கள் பண்ணும்போது பூஜை பண்ணி ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்கு அந்த எந்திரத்தில் அந்த எந்திரம் எழுதி வச்சுருக்கீங்களா, அதை அந்த நீங்கள் வந்து மந்திரம் மட்டும்தான் எழுதணும், வேறு அச்சாரமாக பண்ண முடியல. மந்திரத்தை மட்டும் எழுதி இன்னார் இன்னார் மகன் இன்னாருக்கு வசியமாகணும், அவ்வளோதான். அதை எழுதிட்டு வசிய வசிய ஸ்வாகா, அதை எழுதிட்டு அதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி பூஜைலாம் பண்ணி ஒரு 108 உரு கொடுத்து, அதில் 1008 உரு கொடுத்தாலும் சரி கொடுத்து கொண்டு போய் வடக்கு போகிற வேரில்
கட்டிட்டு வந்துடுங்க. அரச மரம் அப்படின்னா வண்டி மரம் அப்படின்னா வில்வ மரத்தில் கட்டிச்சுட்டு வந்துடுங்க. வடக்கு போகிற வேரில் நல்ல ஒரு பச்சை நூலில், பச்சை நூல் இருக்கு பாருங்கள், பச்சை நூலில் இந்த எந்திரத்தை கட்டி வடக்கு போகிற வேரில் கட்டிட்டு வந்துருங்க. கட்டி வச்சுட்டு மூடிட்டு வந்துருங்க. ஒரு எலுமிச்சம் பறி கொடுத்துட்டு வந்துருங்க. அற்புதமாக வேலை செய்யும். பிரிஞ்சு போனாலும் சரி, அது மாதிரி கணவன் பிரிஞ்சு போனாலும் சரி, கணவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, காதலன் காதலி பிரிஞ்சு போனாலும் சரி, இது உடனே சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு படம் இது, எல்லோரும் பயன்படுத்திங்க. அப்படி ஸ்ரீ வராயத்தில் உங்கள் சண்முக சுவாமிக்கு நல்ல முறையாக பார்த்துக்குங்க. தெரியலன்னு சொல்லாதீங்க. இதான் அந்த மந்திரம். கீழே உள்ள இதுக்கு மேலே உள்ள மந்திரம் தான் இது, பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.